ஹாய் ஹவரி யோ நான் பார்க்க போறோம்னா காப்பே ரணசிங்கம் படத்தை ரவி பார்க்க போறோம் விரும்பாண்டி சார் இயக்கிய படம் படம் வெரி மாஸ் பக்கா நல்ல மெசேஜை ஒரு எப்படின்னா கிராமத்தில் நடக்கிற சில சில பிரச்சனைகள் அதுவும் இல்லாமல் இந்த படத்தை முக்கியமாக யார் பார்க்க வேண்டிய வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் சரி வெளிநாட்டிலேருந்து இங்கேருந்து வெளிநாட்டுக்கு போறன்னு ஆசைப்படுறவங்களும் சரி இவங்க வந்து மெயினாக படம் பார்க்கணும் அதே மாதிரி புதுசாக கல்யாணம் பண்ணிட்டு நம்ம எப்படியாச்சும் மாப்பிள்ளையை வெளிநாட்டுக்கு அனுப்பி நிறைய சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த படத்தை மிஸ் பண்ணவும் பார்க்கணும் அதேமாரி ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் ஒரு வீடு கட்ட முடியல ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கு எப்படியாச்சும் வெளிநாட்டில் போய் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் அந்த படத்தை பார்க்கணும் கண்டிப்பா ஓகேவா இது மெயினா இந்த இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உள்ளவங்க கண்டிப்பா அந்த படத்தை பார்க்கணும் இந்த படத்துல ஓன்லைன் முதல்ல பார்ப்போம் ஜாலியா ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டா விஜய் செய்த பத்தியும் ஐஸ்வர் விரும்பி லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க ரெண்டு எட்டு லவ்வாக இருக்காங்க தெரியும் அவங்களுக்கு மேரேஜ் நடக்குது இவர் உள்ளூரில் வந்து எதுவும் நடந்தாலும் பிரச்சனை நடந்தாலும் மொதல் ஆளாக போய் தட்டி ஆளாக ஆளா அப்படி இருக்கிறாரு அவர் சம்பாதிப்பு ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஐஸ்வராஜும் கல்யாணம் முடிஞ்ச பிறகு அவங்க பயணம் அனுப்பி வைக்கிறாங்க வெளிநாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போனவொடனே அவர் மூணு நாலு மாதத்தில் அவர் இறந்துறாரு இறந்தவங்கன்னே இந்த செய்தியை வந்து இவங்க கேள்விப்பட்டுறாங்க இங்கே இந்தியாவில் இருக்கிறவங்க அவங்க மனைவி அவங்க தங்கச்சும் அவங்க அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்றாங்க எப்படியாச்சும் அந்த இறந்த பாடியை இங்க கொண்டு வந்து இங்க அடக்கம் பண்ணணும்னு முயற்சி பண்றாங்க அது நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிறது தான் அந்த விஷயம் தான் புருஷனுக்காக எவ்வளோ போராடுறான் போராடுறாங்க அவங்க ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல அவ்வளோ ஒரு எப்படி தன் கணவன் இறந்தாலும் அவன் இங்க வர வேண்டும் அப்படின்னு வந்து அவனை நல்ல விதமா அடக்கம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆஃபீஸ்லாம் ஏறி இறங்கி அவங்க நிறையா போராடுறாங்க ஒரு ஏழ்மையாக இருக்கிறவங்க வந்து எவ்வளோ ஒரு கஷ்ட கஷ்டப்பட்டு ஒரு அதிகாரியை போய் எப்படி மீட் பண்ணுறது அவங்க வந்து பல படத்தில் லஞ்சம் வாங்கிட்டுலாம் காமிப்பாங்க அந்த மாதிரிலாம் இங்கே அதெல்லாம் இல்லாமல் அதெல்லாம் சொல்லப்படல டேரக்டரே டீசெண்டாக சொல்லியிருக்காரு எங்களால் இதாமல் முடியும் இதுதான் பர்ஃபெக்டாக நாங்கள் வந்து நேர்மையாக ஒர்க் பண்ணால் இந்த மாதிரி ஐடியன்ஸ்லாம் எனக்கு வேணும் அப்போ தான் அவரை ஒரு உங்கள் கணவரை பாடியை இங்கே கொண்டு வர முடியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க அதுக்கு அவங்க நிறையா போராடுறாங்க பயங்கரமாக போராடுறாங்க அது வந்து முக்கியமாக ஒரு ஏழையாக இருக்கிறவங்க வந்து சக சொல்லுவாங்க நாலு பேர்ட்ட சொன்னோம் கொண்டோம் அங்கே சொன்னோம் சொன்னோம் ஸ்டேஷன் சொன்னோம் அது சொன்னோம் இது சொன்னோம் தெரிஞ்ச கூட சொன்னோம் கீழே சொன்னோம் யாரும் கேட்கல கலெக்டர்ட்ட நேராக போயிடுவோம் அவங்களோட மனு கொடுத்தா நேராக கலெக்டரை பார்த்து நேராக சொன்னால் ஆச்சுன்னு முடிய கிடைக்கும் அப்படின்னு நினைப்பாங்க அதெல்லாம் இல்லாமல் அதுக்கும் மீறி அதுக்கும் மீறி அதுக்கு மேலே ஒருத்தவங்க இருப்பாங்களா விஐபியா பிரதமர் அவங்களையே மீட் பண்ணி இந்த பிரச்சனையை அவங்க வந்து கரெக்டான முறையில் சால்வ் பண்ணாங்களா இல்லையா அவங்க ஒரு குழந்தை இருக்கு கை குழந்தை அந்த கை குழந்தைய தூக்கிக்கிட்டே ரொம்ப டிராவல் பண்ணி பயங்கரமான ஒரு ரொம்ப ஒரு ஃபீல் கொடுக்க படமாக எடுத்திருக்காங்க விஜய் சேதுபதி என்ன கேரக்டர் நடிக்கணுமோ அவர் மாசாக நடிச்சிருக்காரு எந்த ஒரு குறையும் கிடையாது அதேமாரி ஐஸ்வர்ஜ் சம மாசு சூப்பராக கலக்கிறதாங்க எல்லா பர்ஃபார்மன்ஸும் நேச்சுரலாக இருந்துச்சு இந்த படம் பார்க்கும்போது மியூசிக் ஜிப்ரான் பண்ணியிருக்காரு விரித்தாக பண்ணியிருக்காரு எல்லாமே சூப்பராக இருக்குங்க இந்த படம் நிறைய லென்த்தாக இருக்குன்னு நினைப்பாங்க புது டேரக்டர் அதனால வந்து எந்த ஒரு வீடு கட்டினாலும் நிறைய அழகாக கட்டணும் நிறையா தான் ஆசைப்படுவோம் ஒரு கார் ஷோரூம்ல எடுத்து வந்தாலும் அது நிறையா அதை வந்து அப்படி சொடிக்கணும் இப்படி சொடிக்கணும் தான் ஆசைப்படுவோம் அதே மாதிரி நம்ம விரும்பாண்டி சார் வந்து புது படம் டேரக்ட் பண்ணியிருக்காரு பா காப்பியை கண்ட ரணசிங்கம் அந்த படத்துல வந்து எந்த சீனுமே அவர் கட் பண்ண விரும்பல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு நல்ல விஷயமா அது நல்ல விஷயத்த கெட்ட விஷயம்தான் விட்டுருன்னு அது ஒரு பிரச்சனை அதே மாதிரி நிறைய அவங்க ஐஸ்வர்ஜ் லாஸ்ட் கிளைமேக்ஸில் ஒரு வேடு சொல்லுவாங்க ஒரு மாதிரியான ஒரு வேடா இருக்கும் எல்லாத்தையும் டோட்டலா சொல்கிற மாதிரி அது கொஞ்சம் மாத்தி வச்சிருக்கலாம் கதைக்கு தேவைப்படுதுனால அது மாதிரி அதை வச்சிருக்காருங்களா சூப்பராக இருந்துச்சு இது வந்து எனக்கு ஒரு ஆச்சரியம் ஃபர்ஸ்ட் டைரக்டர் பண்ண மாதிரி ஒரு ஃபீலே இல்லைங்க எப்படியும் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு படம் எடுத்த ஒரு டேரக்டர் பண்ண ஒரு டைரக்டர் ஒரு அந்த சீன் பார்த்த மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு ஏன்னா அந்த அளவுக்கு இருபது வருஷம் அசன் டேரக்டரா ஒர்க் பண்ணியிருக்காரு கேமராமேன் வந்து வெறித்தனமா இருந்தாருங்க எல்லா சீனுமே பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு சூப்பரா இருந்துச்சு பர்ஃபெக்டா இருந்துச்சு ஒரு இடத்துல பேசிட்டு இருப்பாங்க அந்த தண்ணி இல்லை அப்படிங்கிற மாட்டர்லாம் பச்சுட்டு இருப்பாங்க அந்த மாதிரி டைமிங்ல வந்து தண்ணி சொட்டம் பாருங்க அது கேமரா அடியில வச்சு கேப்சர் பண்ணி போக சூப்பரா இருக்கும் அது சாட்ட அருமையா இருக்கும் தண்ணி இல்லை தண்ணி இல்லாத பிரச்சனையும் நிறையா அந்த படத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க தண்ணிக்கு எவ்வளோ முக்கியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பயங்கரமாக இருக்குது படம் வந்து ஒரு மாதிரியான ஒரு கண்டென்ட்டாக இருக்குது அது நல்ல விஷயமாவும் இருக்குது படம் பார்த்தா ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு வரோம் அந்த மாதிரி தெரியுது நம்ம கேரக்டரோட கேரக்டராக அப்படியே ஒட்டி போயிடுற மாதிரி தெரியுது இந்த லேடிஸுக்கெலாம் முக்கியமாக அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இந்த படத்தை கனமே மிஸ் பண்ணாமல் பா பாருங்கள் இந்த படம் வந்து ஜி ஃபைவில ரிலீஸ் ஆகிருது நீங்கள் படம் பார்க்கணுன்னா இரநூறுவா இரநூறுவா சஞ்சம் சம்திங் பணம் கட்டி படம் பார்க்கணும் பணம் பண்ணேன் ரெண்டு நாளுக்குள்ளே படம் பார்த்துன்னு இல்லைனா உங்கள் காசு வந்து அக்கௌண்ட் வந்து போயிடும் அதேமாரி நீங்கள் என்னன்னா பணம் கட்டுற பிறகுலேருந்து ஆறு மணி நேரத்துக்குள்ளே அந்த படத்தை பார்க்கணும் இடையில பார்க்கலன்னா அப்போ திரும்பியே போயிடும் திரும்பி நீங்கள் பணம் கட்டி தான் பார்க்குற மாதிரி இருக்கும் அதனால் பணம் கட்டிடமே நம்ம பொறுமையாக பார்க்கலாம் அப்படின்னு ஒரு மனசில் கூட நினச்சிட்டாங்க கட்டின உடனே படத்தை பாருங்கள் மிஸ் பண்ணால் பார்த்துருங்க இல்லை கார்த்திக்கு விரும்பாண்டி டைரக்டரோட தம்பி என்ன ரொம்ப நிறைய நண்பர் அண்ணன் சொல்லலாம் எனக்கு வந்து எல்லாருமே அண்ணன் அவரும் அண்ணன் மாதிரி தான் எனக்கு உருவில ஒரு வாழ் மாதிரி அதனால நான் வந்து படத்தை பத்தி பெருமையெல்லாம் சொல்லல படம் உண்மையிலேயே நல்லா இருக்குது ஏன் லென்த்தாக வந்துட்டு லென்த்தாக வந்திருக்கெல்லாம் சொல்கிறாங்கன்னா புது டேரக்டர் நிறைய விஷயங்கள் சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காரு எந்த டெலிட் டெலிட் பண்ணுன்னு அவருக்கு விருப்பம் இல்லை அதனால நல்லபடியா அவர் வச்சிருக்காரே ரொம்ப போர் அடிக்குது அந்த மாதிரிலாம் சொல்ல முடியல பாடம் நல்லா இருக்குது அதே மாதிரி துபாய் சீன்லாம் இன்னும் கொஞ்சம் பர்பெக்டா எடுத்துக்கலாம் போல எனக்கு தோணுச்சு ஏன்னா அது செட்டப்பா துபாயில் துபாயில் போய் ஷூட் பண்ணாங்கன்னா தெரியல இங்க செட்டு போட்டுதான் எடுத்திருப்பாங்க ஏன்னா கார்த்திக் என்ன இருக்காங்களா கண்டிப்பாக தான் பண்ணியிருப்பார் இருந்தாலும் வந்து அது துபாய் எங்களுக்கு நல்ல செய்யணாக காமிச்சிருக்கலாம் அது கொஞ்சம் கொஞ்சம் குறைவாக இருந்துச்சு மற்றபடி படத்தில் போனால் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சு ஆனால் கிளைமேக்ஸ் படம் பார்க்கும்போது உங்களுக்கே ஒரு மாதிரியான ஒரு படம் முடிஞ்ச பிறகு திரும்பி இந்த படத்தை ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோண்டிடும் ஏன்னா அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அது அந்த கதை சொல்லிட்டா உங்களுக்கு வந்து அப்படியே ஒரு படம் பார்க்குற ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும் அதனால் வந்து படம் பிறகு கண்டிப்பாக திரும்பி ஒரு ஒரு நாலு நிமிஷம் நிமிஷம் படம் பார்க்கணும் உங்களுக்கு தோணும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா எடுத்திருக்காங்க டில்லி டில்லி காமிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் சென்னையில் சில ஷார்ட்டு அதை காட்டிருக்காங்க அப்புறம் அந்த கிராமத்தை ஃபுல்லி நோக்கி தான் அந்த பா கதையே போகுது நல்லா இருக்குது இந்த கருவு காடு ஹெலிகாம் கேமரா ஷார்ட்டு எல்லா ஷார்ட்டுமே சூப்பராக இருந்துச்சு படம் கண்டிப்பாக அந்த படம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு கண்டிப்பாக நீங்களும் அந்த படத்தை பாருங்கள் இந்த பிரதமர் வர சீன் நல்லாயிருக்கும் அவர் வந்து சேர் போட்டு அவங்க சொல்கிறத வந்து அப்படியே ஏற்றுக்கிறது அப்புறம் இன்னொருத்தவங்க விஐபி வந்து ரோட்டில் மறைக்கிறது அதுக்கப்புறம் ரங்கராஜ பாண்டிய அந்த படத்தில் நடிச்சிருக்காரு அவர் வந்து இஸ்மா ஜென்ரலாக எப்படி நம்ம பேசுவோமோ அந்த மாதிரி நடிச்சிருக்காரு நடிப்புலாம் ரொம்ப ஹெவியா கொடுக்காம இயற்கையாக என்ன இருக்குமோ அதை கரெக்டாக அவர் பண்ணிட்டு போயிருக்காரு மற்ற ஆர்டிஸ்ட் நிறைய நடிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் ஒரு வெயிட்டான கேரக்டர் கொடுக்கல ஆனா டைலாக் கொடுத்துருக்காங்க ஏதோ நல்லா இருக்குது எல்லாத்துக்குமே கொடுக்கக்கூடிய ஒரு அளவுலாம் எல்லாம் நல்லா இருக்கேன் அதேமாதிரி ஐஸ்வராய் வந்து அவன் ஐஸ்வராய் ஹீரோயின் இருக்காங்களா அவங்க வந்து ஐஸ்வர் அவங்க வந்து கரெக்டான அது கரெக்டாக எப்படின்னா அவங்க கொடுக்கப்பட்ட ஒரு ஓவர் ஆக்டிங் இல்லாமல் லவ் சீன்லேயும் சரி எமோஷன்லேயும் சரி அவங்க வந்து கண்டிப்பாக சூப்பராக பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிஞ்சிக்கிறேன் இதேமாரி அவங்க நிறையா படம் வரும்னு மற்ற ஹீரோயின் விதை நயன்திரா வேற ஏதாச்சும் ஒரு ஹீரோயின் நீங்க இந்த படத்தில் இந்த மாதிரி நடிங்கன்னு சொன்னால் கூட யோசனை பண்ணுவாங்க இதே மாதிரி நடிக்கணுமான்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஹீரோயின் நடிச்சிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது இதே கதை கதைக்கழகத்தில் வந்து நிறைய பேர் நடிக்க நடித்தா தான் வந்து நிறைய மக்கள் நல்ல விஷயங்கள் போய் எடுத்து சொல்ல முடியும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன் நல்லாயிருக்கும் இது வந்து உண்மையை நடந்த சம்பவம் கதை இந்த இந்த படத்தில் உள்ள கதை அதே மாதிரி கதை நடந்த கதையை தான் எடுத்திருக்காங்க நீங்கள் படம் பார்க்கும் போது உங்களுக்கு தோணும் கண்டிப்பா இந்த வெளிநாட்டுக்கு இனிமேல் போகும்னு நினைச்சாலும் இனிமேல் ஊருக்கு வரணும்னு வரணும்னு வரணுன்னு ஒரு பத்து நாளைக்கு ஒரு ஒரு வாரத்தை ஊருக்கு வரப்போகிறோம் அப்படின்னு நினைச்சாலும் சரிதான் இல்லை பர்மனண்டா அங்கேயே இருந்து சம்பாதிச்சு துபாயிலேயோ இல்லை சவுத்லேயோ எங்கேயோ ஒரு நாட்டில் இருந்து மலை மலேசியாவில் இருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவங்களும் இந்த படத்தை பாருங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் கண்டிப்பாக பாருங்கள் இங்கே வெளிநாட்டுக்கு போகிறவங்களும் கண்டிப்பாக பாருங்கள் மிஸ் பண்ணாதீங்க கண்டிப்பாக அந்த ரிவ்யூ பிடிச்சுன்னா எனக்காக ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நம்ம அடுத்த ரிவ்யூவில் நல்ல ஒரு விஷயத்தில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடையை பெறுகிறேன் உங்கள் லாக்டேஸ் மகிழ் பாய்